ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகம் முழுவதிலும் 1 பில்லியனுக்கும் அதிகமான மிதிவண்டிகள் உள்ளன. உலகம் முழுவதிலும் பயன்படுத்தப்படும் இந்த மிதிவண்டி ஒருவரால் மட்டுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. பல காலகட்டங்களில் பல நபர்கள் மூலம் சிறு சிறு புது பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கடைசியாக முழு மிதிவண்டியாக மாறியுள்ளது. இந்த மிதிவண்டி எப்படி உருவானது என்பதையும் அதன் வரலாற்றையும் தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கோம் டி சியூராக் என்பவர் பொழுதுபோக்காக வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களை மரத்துண்டுகளை வைத்து செய்து கொண்டிருக்கும் போது அவர் சிந்தனையில் தோன்றிய புதுவிதமான வடிவம்தான் மிதிவண்டி. இதன் மூலம் 1791ஆம் ஆண்டு முழுவதும் மரத்துண்டுகளால் செய்யப்பட்ட சைக்கிள் ஒன்றை வடிவமைத்தார். இந்த சைக்கிளை ஓட்டுபவர் காலால் தரையை உந்தித்தள்ளிதான் சைக்கிளை ஓட்ட முடியும். இந்த சைக்கிளில் திசைமாச்சி எனப்படும் ஸ்டீரிங், பெடல், பிரேக் என எதுவுமே கிடையாது. இந்த சைக்கிளை பிரான்ஸ் நாட்டில் உள்ள பலைஸ் ராயல் என்ற இடத்தில் 1794ஆம் ஆண்டு அறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் தனது கண்டுபிடிப்பை பற்றி சியூராக் விளக்கி காட்டினார். இதன்பின் 1817ஆம் ஆண்டு ஸ்டீரிங்குடன் கூடிய மிதிவண்டியை கோம் டி சியூராக் சைக்கிள் தொழில்நுட்பத்தை முன்மாதிரியாக கொண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த கார்ல் வான் ரைஸ் என்பவர் ஒரு புது மிதிவண்டியை வடிவமைத்தார். இந்த சைக்கிளில் பயன்படுத்திய ஆணிகளைத் தவிர மற்ற எல்லாமே மரக்கட்டையால் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 30 கிலோ வரை எடை கொண்டதாக இருந்த இந்த சைக்கிள் 1818ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி பாரிஸில் உள்ள புதிய கண்டுபிடிப்புகளை பாதுகாக்கும் நிறுவனம் ஒன்றில் பதிவு செய்யப்பட்டு காப்புரிமை பெறப்பட்டது. உலகிலேயே முதன் முதலில் காப்புரிமை பெறப்பட்ட மிதிவண்டி இதுதான். அடுத்ததாக லண்டனை சேர்ந்த டென்னிஸ் ஜான்சன் என்பவர் முதல் முதலில் உலோகத்தை பயன்படுத்தி மிதிவண்டியை தயாரிக்க முயற்சி செய்து 1818ஆம் ஆண்டு சைக்கிளின் சில குறிப்பிட்ட பாகங்களை மட்டும் உலோகப் பொருட்களை பயன்படுத்தி தயாரித்து வெளியிட்டார். இதன் நேர்த்தியான தோற்றம் மற்றும் எளிதில் உருளக்கூடிய சக்கரம் ஆகியவை பெரும் வரவேற்பை பெற்றது. அதன்பின் முதல் முதலாக பெடல் மூலம் இயங்கக்கூடிய மிதிவண்டியை கிர்ட் பாட்ரிக் மெக்மில்லன் என்பவர் வடிவமைத்தார். பெடலை கண்டுபிடித்ததன் மூலமாக மிதிவண்டியை கண்டறிந்தவராக கிர்ட் பாட்ரிக் மெக்மில்லன் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த இவர் ஸ்டேரிங், பிரேக், பெடல் என அனைத்து பாகங்களும் கொண்ட மிதிவண்டியை 1839ஆம் ஆண்டு வடிவமைத்தார். இதன் பின்புற சக்கரம் முன்புற சக்கரத்தை காட்டிலும் பெரிதாகவும் முன்புற சக்கரத்தோடு ஸ்டேரிங், பிரேக், பெடல் ஆகியவையும் இணைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து வலுவான பெடலை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த எர்னஸ்ட் மீசாக்ஸ் என்பவர் 1863ஆம் ஆண்டு கண்டறிந்தார். முன்புற சக்கரத்தோடு இணைக்கப்பட்டிருந்த இந்த பெடலை மிதித்து சுழற்றும் போது முன்புற சக்கரம் முன்னோக்கி தள்ளப்பட்டு மிதிவண்டியானது இயங்கியது. இதற்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருந்ததால் மீசாக்ஸ் கம்பெனி என்ற பெயரில் முதல் மிதிவண்டி நிறுவனம் தொடங்கப்பட்டது. வியாபார நோக்கில் தொடங்கப்பட்ட முதல் மிதிவண்டி நிறுவனம் இதுதான். மக்கள் மத்தியில் மிதிவண்டிகள் பெரும் வரவேற்பை பெற்றதால் புது புது வகையிலான மிதிவண்டிகள் தயாரித்து வெளியிடப்பட்டன. முன்புற சக்கரம் மிக பெரியதாகவும் பின்புற சக்கரம் மிகச் சிறியதாகவும் அமைக்கப்பட்டிருந்த நேர்த்தியான தோற்றத்தை கொண்ட இந்த மிதிவண்டி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து முதலாக பெண்களும் மிதிவண்டியை பயன்படுத்த தொடங்கினார்கள். தொடர்ந்து பெண்களுக்கென்று 3 மற்றும் 4 சக்கரங்களை கொண்ட மிதிவண்டிகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வந்தன. கடைசியாக மிதிவண்டி தயாரிக்கும் தொழில்நுட்பத்தில் ஒரு மைக்கலாக 1876ஆம் ஆண்டு ஹென்ரி லாசன் என்ற இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளர் பல்சக்கரம் மற்றும் இயங்க சங்கிலி என்ற இப்போது நாம் சைக்கிள்களில் பயன்படுத்தக்கூடிய செயினை கண்டறிந்தார். இந்த கண்டுபிடிப்பானது ஒட்டுமொத்த வாகன தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சியையே ஏற்படுத்தியதெனலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.